ஹலோ கைஸ், நம்ம சரத் ப்ரோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஹாண்டட் பாய்ஸ் ஹாஸ்டல் போய் ஒரு கோஸ்ட் ஸ்டுடியோ பண்ணியிருக்காரு. அந்த கோஸ்ட் ஸ்டுடியோவில் நடந்த கோஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சரத் ப்ரோ ஒரு லாங் கேப்புக்கு அப்புறமா இந்த வீடியோ எடுக்கிறாரு. நம்ம சரத் ப்ரோ கூட சேர்ந்து இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கலை ப்ரோ தான். அவர் தான் இந்த இடத்த பற்றி நம்ம சரத் ப்ரோ கிட்ட சொன்னது. அண்ட் நிறைய பேர் அந்த இடத்துல பேய பார்த்ததா நம்ம கலை ப்ரோ சொல்கிறாரு. நம்ம சரத் ப்ரோ இந்த வீடியோவில் புதுசாக ஒரு விஷயத்தை ட்ரை பண்ண போகிறதா சொல்கிறாரு. அதை பற்றி நான் உள்ளே போய் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு நம்ம சரத் ப்ரோ சொல்கிறாரு. அவங்க ரெண்டு பேருமே வீடியோ இன்டர்வியூ முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்டலுக்குள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. அவங்க நினச்சதை விட அந்த ஹாஸ்டல் ரொம்பவே பெருசாக இருக்குது. அதுக்கப்புறம் நடக்க போகிற கோஸ்ட் ஆக்டிவிட்டிஸை நம்ம ஒரு டைம் லைனாக பார்க்கலாம். 321 டைம் லைனில் நம்ம கலை ப்ரோ யாரோ நடந்து போகிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம சரத் ப்ரோ எனக்கு அது கேட்குதுன்னு சொல்லி சொல்கிறாரு. 452 நம்ம சரத் ப்ரோ யாரோ பேசுகிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாரு. 526 நம்ம சரத் ப்ரோ எகென் யாரோ நடந்து போகிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாரு. ஒருவேளை இங்கே ஆளுங்க இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம கலை ப்ரோ கிட்ட சொல்கிறாரு. 611 பார்த்தீங்கன்னா அங்கே நாயங்க குலைக்கிற சவுண்டு கேட்குது. அந்த பில்டிங்குள்ளே நிறைய நாயங்க இருக்குது. 77 பார்த்தீங்கன்னா நம்ம சரத் ப்ரோ யாரோ அங்கே நிற்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாரு. 87 பார்த்தீங்கன்னா நம்ம சரத் ப்ரோ நெக்ரோஃபோனிக் ஆப்பை பற்றி சொல்கிறாரு. இந்த வீடியோவில் இருந்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம சரத் ப்ரோ நெக்ரோஃபோனிக் ஆப் யூஸ் பண்ணுறாரு. நெக்ரோஃபோனிக் ஆப் கோஸ்ட் கூட கம்யூனிகேட் பண்ணுற ஒரு ஆப். அதை வச்சு தான் இன்றைக்கி நான் கோஸ்ட் கூட கம்யூனிகேட் பண்ண போகிறேன்னு சொல்லி நம்ம சரத் ப்ரோ ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. 97 பார்த்தீங்கன்னா திரும்பவும் யாரோ பேசுகிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி நம்ம சரத் ப்ரோ சொல்கிறாரு. 1048 நம்ம கலை ப்ரோ ஒரு உருவம் கிராஸ் பண்ணி போகிறதா சொல்கிறாரு. நம்ம சரத் ப்ரோ ஒருவேளை அது செடியோட ஷேடோவாக இருக்குன்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம கலை ப்ரோ இல்லை ப்ரோ, நான் உறுதியாக பார்த்தேன், ஒரு உருவம் கிராஸ் பண்ணி போயிடுச்சுன்னு சொல்லி நம்ம கலை ப்ரோ சொல்கிறாரு. 1242 எகைன் நாயங்க குலைக்கிற சவுண்டு கேட்குது. அந்த பில்டிங்குள்ளே நிறைய நாயங்க சுற்றிட்டு இருக்குது. அண்ட் நம்ம கலை ப்ரோ என்னால் இந்த இடத்துல இருக்கவே முடியல, அந்த உருவை பார்த்ததுலேருந்து எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, ஸோ நான் வெளியே போய் வெயிட் பண்ண போகிறேன், சரத் ப்ரோ மட்டும் இந்த இடத்துல தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. நம்ம சரத் ப்ரோவும் நம்ம கலை ப்ரோவை வெளியே விட்டுட்டு அவர் மட்டும் திரும்பவும் அந்த ஹாஸ்டலுக்குள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாரு. 1717 பார்த்தீங்கன்னா நம்ம சரத் ப்ரோ அந்த ஹாஸ்டல் இருக்க டாப் ஃபோரில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு குடிமகனை அவர் கேமராவில் கேப்சரும் பண்ணுறாரு. 1810 பார்த்தீங்கன்னா யாரோ அலற சவுண்டு கேட்குது. நம்ம சரத் ப்ரோ அந்த சவுண்டு பூனை அழுகிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாரு. 1938 பார்த்தீங்கன்னா நம்ம சரத் ப்ரோ நெக்ரோஃபோனிக் ஆப் யூஸ் பண்ணி நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்குறாரு. அவருக்கு ரிப்ளை பண்ணுற மாதிரி நிறைய ஆன்சர்ஸ் வருது. 21 டைம் லைனில் பார்த்தீங்கன்னா அந்த நெக்ரோஃபோனிக் ஆப்லேருந்து வெளியே போன்னு சொல்லி ரிப்ளை வருது. 2255 யாரோ ஒரு பொண்ணு கோபமாக கத்துற மாதிரி அந்த ஆப்லேருந்து ரிப்ளை வருது. 2512 சீக்கிரமாக போ அப்படின்னு சொல்லி அந்த ஆப்லேருந்து நிறைய ரிப்ளை வருது. அதுக்கப்புறமா திரும்பவும் நம்ம சரத் ப்ரோ நெக்ரோஃபோனிக் ஆப் யூஸ் பண்ணி நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்குறாரு. அதுக்கு ரிப்ளை பண்ணுற மாதிரி அந்த ஆப்லேருந்து நிறைய ரிப்ளைஸ் அவருக்கு வருது. இந்த ஆப்பை யூஸ் பண்ணி கோஸ்ட் கூட கம்யூனிகேட் பண்ணுறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நான் அடுத்த வீடியோலேருந்து இந்த ஆப்பை யூஸ் பண்ண போகிறேன், இப்போ நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லி நம்ம சரத் ப்ரோ அந்த ஹாஸ்டல்லேருந்து வெளியே போகிறாரு. வெளியே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை அவர் ஷேர் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா நம்ம கலை ப்ரோவும் அவரோட கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறாரு. அதோட நம்ம ப்ரோ அந்த வீடியோவை முடிச்சிடுறாரு. இப்போ நம்ம இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வீடியோவில் பெருசாக எந்த ஒரு கோஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் நடக்கலினாலும் இந்த வீடியோ கண்டிப்பாக நைட் டைமில் பார்த்தா செம த்ரில்லிங்காக இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலீங்கன்னா மறக்காமல் போய் பாருங்கள். அந்த வீடியோக்கான லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸ்க்ரீன் ப்ளே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேற ஒரு வீடியோ வந்து உங்களை மீட் பண்ணுறேன். குட் பை.